சென்னையில் எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எம் மாமிஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை தீவுத்திடலில் இருக்குது. டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஸ்டார்டிங்லேயே வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் போர்டுக்கு தவறாமல் வரும். இது பார்த்தீங்கன்னா சென்னை தீவுதில் என்ட்ரன்ஸ் இருக்க மிகப்பெரிய ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கடை தான். இந்த கடை வந்து இந்த நியூ இயர் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து 10 ரூபாய், 30 ரூபாய், 50 ரூபான்னு மட்டும் இல்லாமல் எல்லா ப்ரைஸ் ரேஞ்சிலையும் வந்து இங்கே வந்து சூப்பர் சூப்பராக நிறைய பொருட்கள் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் மாதிரி நான் காட்டுறேன். சும்மா ஒரு பியூட்டிக்கு உள்ள காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் அதெல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. அக்சசரிஸ் எல்லாமே இங்கே இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. இந்த ப்ரஷ் ப்ரைஸ் வந்து பாதி இதுக்கு வந்து அவங்க இன்னும் மென்ஷன் பண்ணல, கடை இன்னும் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகலை. நான் அப்போவும் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு அப்டேட் கொடுக்குறேன். இந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வந்து நமக்கு வந்து மெஷரிங் கப்ஸும் இங்கே நிறைய வச்சுருக்குறாங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா குக்கி கட்டர்ஸ். இது எவ்வளோ பெரிய லைட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து வார் பெரும்பில் உள்ள கரண்டி மாதிரி இருக்குது, ரொம்ப வெயிட்டாக இருந்தது. 50 ரூபீஸ் இதெல்லாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து எக்கச்சக்கமான பொருட்கள் வச்சுருக்காங்க. டிஃபன் பாக்ஸ்லேருந்து கேரியர்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மேக்கர். நம்ம வந்து ரோட்டி பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து இதுக்குள்ளே வச்சு நம்ம வந்து ரோட்டி பண்ணிக்கலாம். ரோட்டி ஃப்ளாட்னர்னு சொல்லுவாங்க இது. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் இருக்குது, இந்த மாதிரி இரும்புலையும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சாம்பிராணி போடுறது, இதெல்லாம் வந்து 50 ரூபீஸ்க்கு நமக்கு கிடைக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா க்ளூ கன். நீங்கள் கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் நிறைய செய்வீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அப்புறம் 10 ரூபாய் 20 ரூபா கடையில் இருக்க காமனான திங்ஸ்லாம் இருந்தது. ஸ்பூன், அப்புறமா வந்து தடுக்கா பேன், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கலெக்ஷன் வந்து எக்கச்சக்கமாக வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தடுக்கா பேன் தான். அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பரான ஆர்கனைசர்லாம் இருந்தது. இந்த ஆர்கனைசர் ரேட் பார்த்திங்கன்னா 320 ரூபா. இது வந்து நீங்கள் ஆயில் கேன்ஸ்லாம் வந்து வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த மாதிரி டோப்லாம் கூட வச்சுருக்காங்க. அப்புறம் கடாய், வடைச்சட்டி அந்த மாதிரி, அப்புறம் நான்ஸ்டிக், அலுமினியம் எல்லாத்திலையும் வச்சுருக்குறாங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சீவ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கான இது வடிகட்டி மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் பால் சட்டி அலுமினியம்லேயும் இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் இருக்குது. அலுமினியம்ல வந்து 110 ரூபா. அப்புறம் தடுக்கா பண்ணலே சின்ன கடாய் மாதிரி வருது, இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு புது விதமான கலெக்ஷன்ஸ்லாம் கூட இங்கே வச்சுருந்தாங்க, ஒரு நான்ஸ்டிக் பேன் மாதிரி. இங்கே இந்த மாதிரி நிறைய நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேயே வந்து இந்த கடை இருக்கும். கடையோட பேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் இந்த மாதிரி நிறைய பிளேட்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இடியாப்ப தட்டு. அப்புறம் ரைஸ் நம்ம இது பண்ணுறதுக்கு, அப்புறம் சின்ன சின்னதாக பிளேட்ஸ், அப்புறம் ஹாட் பிளேட், ஆப்பிள் மாதிரியான பிளேட்ஸ்லாம் கூட நிறைய வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா கொலாண்டர். எல்லாத்துக்கும் வந்து அவங்க இன்னும் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணல, சீக்கிரமாக வந்து அவங்க ப்ரைஸ் வந்து போடுவாங்க. நான் அதையும் வந்து உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய பேசன்லாம் கூட இருந்தது, ஒரு மிரி சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி இருந்தது. அந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸும் வச்சுருந்தாங்க அங்கே. அப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய பேசன்ஸ் எல்லாம் கூட இருந்தது.
அப்புறம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெவியான ஒரு பாத்திரம். பேஸ் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு திக்னஸில் இருக்குன்னு செம்ம செம்ம ஹெவியாக இருந்தது அது. அப்புறம் இதுதான் வந்து அங்கே நியூ கலெக்ஷனில் வந்திருக்கு, நான்ஸ்டிக் பேன் 160 ருபீஸில் இருக்குது. பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் இது ரொம்ப நல்லா இருந்து. இதுலேயே வந்து நிறைய சைஸஸ் வச்சுருக்காங்க, சின்னது பெருசு, அப்புறம் வந்து நல்லா டீப்பானதும். அப்புறம் இந்த மாதிரி கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் மெட்டலில் உள்ள கடை இதெல்லாமே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 400 அந்த மாதிரியான ப்ரைஸில் இருக்குது. இதிலே வந்து சாப்பாடு உடிக்கிற சட்டி, அப்புறமா வந்து குழம்புக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து தனித்தனியாக வச்சுருக்காங்க. அப்புறம் ஆர்கனைசர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் நிறைய இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 110 ருபீஸ்க்கு நமக்கு கிடைக்குது அந்த ஆர்கனைசர். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணலை. அப்புறம் இதே மாதிரி நிறைய வந்து கூடைகளும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள்லலாம் வந்து வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடய ப்ரைஸ் வந்து 85 ருபீஸ்னு போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட் பேஸ்கெட்லாம் கூட இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே. பட் இதில் இருக்க ப்ரைஸ் தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்களா இல்லை வந்து கம்மி பண்ணுறாங்களாங்கன்றது எனக்கு தெரியல. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ், இதெல்லாம் வந்து அதே ப்ரைஸ் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோல்டட் நைஸ், இதெல்லாம் 70 ருபீஸ்க்கு இருக்குது, 70-90ல் இருக்குது. அப்புறம் பெரிய பெரிய நைஃப்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. அப்புறம் கிரேட்டர்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ் ஹூக் இருக்குது, ஸ்டேப்ளர், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், டூல்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய ஆர்கனைசர் தான். இது ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 90-100ல் இருக்குது. ஃப்ரூட் பேஸ்கெட் மாதிரி நீங்கள் கவுண்டர் டாப் மேலேயோ இல்லைனா வந்து டைனிங் டேபிள் மேலேயோ நம்ம வச்சுக்கலாம். இது 80 ருபீஸ் தான். அப்புறம் இந்த மாதிரி நிறைய கோஸ்டர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, ஹீட் பேட். இது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 30 ருபீஸ், நம்ம டைனிங் டேபிள் மேலே போடுறது. இதிலே வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஸ்பில் ப்ரூஃப் மேட் மாதிரி இருக்குது. இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா மைக்ரோ ஃபைபர் டவல் இதெல்லாமே. அப்புறம் இதெல்லாம் ஹீட் பேட். இது பார்த்திங்கன்னா 40 ருபீஸ் நமக்கு கிடைக்குது. இதெல்லாம் வந்து 50 ருபீஸ். ப்ரைஸுன்னு பார்த்திங்கன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் அதிகம்ன்ற மாதிரி தான் இருக்குது. நான் அந்த ஹீட் பேடை வந்து 30 ருபீஸ்க்கு போன வருஷம் வாங்கினேன். அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்டி ஸ்பில் அந்த மாதிரியான மேட்ஸ் அதெல்லாமே. இது வந்து ஃப்ரூட் பாஸ்கெட் தான் அது. இது வந்து போன வருஷம் 100 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க. அப்புறம் இதெல்லாமே அந்த மாதிரி மேட்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜல்லடை, அப்புறம் சாப்பிங் போர்டெலாம் வந்து பிளாஸ்டிக்லேயும் இருக்குது, இதுலேயும் வச்சுருக்குறாங்க, உட்டன் போர்டும் வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் ஃப்ரூட் பேஸ்கெட் தான், 150 ருபீஸ்க்கு நமக்கு கிடைக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசர். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் வந்து எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. இதில் வந்து சோப் போடுற பாக்ஸ், அப்புறம் டம்ளர், பீட்டர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ் அப்படி இருக்குது. உங்களுக்கு வந்து சீக்கிரமே வந்து ப்ரைஸ் வந்து தனித்தனியாக போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு சின்னதாக நான் ஒரு வீடியோ தனியாக ஒரு அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப 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 கூட்டமாக இருந்தது, இல்லைனா வந்து நான் கண்டிப்பாக ப்ரைஸ் உங்களுக்கு கேட்டு சொல்லியிருந்திருப்பேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேஷர் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எக் கட் போனோம் இல்லையா, அந்த எக்யூப்மெண்ட் அது. இதெல்லாம் வந்து 60 ருபீஸ்க்கு நமக்கு கிடைக்குது. அப்புறம் இந்த ஹேங்கர்லாம் கூட இருக்குது. மோஸ்ட் நம்ம சரவணா ஸ்டோர்ஸ், போத்தீஸ் இந்த மாதிரி இடங்களில் இருக்க நிறைய பொருட்கள் வந்து இங்கேயும் வச்சுருக்காங்க. அப்புறம் மெஷரிங் ஸ்பூன்ஸ்லேயே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து தனியாக நமக்கு கிடைக்குது. 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன்லாம் வந்து தனித்தனியாக கிடைக்குது. அப்புறம் அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேக்கிங் ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கிச்சன் டூல்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட்டும் மெஷரிங் ஸ்பூன்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் இதுவும் பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஐட்டம்ஸ் தான். அந்த மோல்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 160 ருபீஸ் கிடைக்குது.
அப்புறம் மோமோஸ் பண்ணுறது கொழுக்கட்டை மோல்டு இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. இந்த பீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 60 கிட்டே இருக்குது. அப்புறம் இடுக்கி, அப்புறம் ஸ்ட்ரெயினர், அப்புறம் சின்ன சின்னதாக எண்ணெய் பாட்டில், எண்ணெய் ஊற்றுறதெல்லாம் இருக்குது. இப்போ நான் ஆரம்பத்துலேயே ஒரு தவா காட்டியிருந்தேன், அதுலேயே வந்து இது ரொம்ப ஃப்ளாட்டானது. இது வந்து 120 ருபீஸ்க்கு நமக்கு கிடைக்கிது. அப்புறம் அகர்பத்தி ஸ்டாண்ட், அப்புறம் ஸ்பூன் ஸ்டாண்ட்லாம் கூட இருந்தது. ஸ்பூன் ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ்க்கு இருக்குது. அப்புறம் பெரிய பீட்டர் இருந்தது. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் ஊற்றி வைக்கிறது 120, இல்லை நெய் ஏதாவது நம்ம கவுண்டர் டாப்பில் வச்சுக்கலாம், அழகாக இருக்கும் பார்க்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயினர் தான். அப்புறம் தட்டு வடிகட்டி இதெல்லாம் கூட ஒரு வகையான ஸ்ட்ரெயினர் தான். இது பெரிய பெரிய ஹோல்ஸ் இருக்கும் இதுக்கு. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ். இது இது ஒரு ஆர்கனைசர் தான், நீங்கள் எதாவது கவர் ஏதாவது போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஷேப்பில் வச்சுருக்காங்க, நல்லா டீப்பாக. இது பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ் கிடைக்குது. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிட முடியாது, டக்குன்னு அடிபிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏதாவது நூடுல்ஸ் அந்த மாதிரி செய்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் பிராஸ்லேயே வந்து நிறைய பொருளாக வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா யோகா மேட் இருக்குது. பொருட்கள் வந்து ரொம்ப நிறையா வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கத்தி, செம்ம ஷார்ப்பாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்குது. இது வந்து 150 ருபீஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் பர்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 90, 100, 60 அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. 130 கூட இருக்குது. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிச ஹூக்கில் உள்ள அந்த இது ஹோல்டர் அதெல்லாம் கூட இருக்குது. பர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. ப்ரஷ்லாம் கூட இருக்குது. அப்புறம் கீ செயினுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய செக்ஷனே வச்சுருக்காங்க. கீ செயின்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அதெல்லாம் 10-20 ருபீஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபோனோடு நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி பர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் கண்ணாடி இல்லை இது அந்த மாதிரி எதாவது வச்சுக்கலாம். இன்னொரு வீடியோ வருது, அது வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் வந்து 20 ருபீஸ் 50 ருபீஸில் உள்ள ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். கிச்சன் ஐட்டம்ஸ் அதெல்லாமே அதில் வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பர் கட்டர் மாதிரியானது. இது பார்த்திங்கன்னா வாட்டர் நம்ம இது பண்ணுறது, இது வந்து 50 ருபீஸ் கிடைக்குது நமக்கு. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெஷரிங் ஸ்பூன்ஸ் அண்ட் கப்ஸ், இது போன வருஷம் வந்து 100 ருபீஸ் கொடுத்தாங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹர்ப் கட்டர், கொத்தமல்லி கருவேப்பிலை கட் பண்ணுறது, அதுலேயும் வந்து க்ரீன் கலர்லேயும் இருக்குது. இது வந்து 70 ருபீஸ். இது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டேப்லெட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டு வச்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. அப்புறம் நிறைய நிறைய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா கவர்ஸ், இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம காய்கறிகள் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பேக். இது இன்னும் நிறைய வந்து இன்னும் செட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. செட் பண்ணோன்னா தனியாக நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.